வணக்கம் செல்வகுமாரின் மதியம் இரண்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித் துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினாறு சனிக்கிழமை மதியம் இரண்டு மணி ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு தற்பொழுது வானிலை அமைப்பு எப்படி நிகழ்வு எங்கே நிலை கொண்டிருக்கிறது மழைப்பொழிவு எங்கெல்லாம் பொழிந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும் இன்று நாளை நாளை மறுநாள் மழை எப்படி இருக்கும் தீவிர நிகழ்வு மிக கனமழை மழை அதிகன எல்லாம் இன்றைக்கு நாளைக்கு எங்கே பொழியப் போகிறது எல்லாம் இதில் பார்ப்போம் அதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பார்ப்போம் மாமல்லபுரம் பொதுப்பணித்துறை அலுவலகம் பொதுப்பணித்துறை பங்களா செங்கல்பட்டு மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் மீனம்பாக்கம் சென்னை நான்கு சென்டிமீட்டர் ஜெயங்கொண்டம் அரியலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் தஞ்சாவூர் மாவட்டம் கீழ் அணைக்கட்டு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தலா மூன்று சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு மற்றும் சென்னை கோடம்பாக்கம் கடலூர் மாவட்டம் புவனகிரி சென்னை மௌலிவாக்கம் சென்னை மதுரவயல் சென்னை தேனாம்பேட்டை மற்றும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுக்கா அலுவலகம் தரா இரண்டு சென்டிமீட்டர் மேலும் ஒரு சென்டிமீட்டர் தான் நிறைய இருக்கிறது இது நேற்றுக்கு இரவு பெய்த மழை இன்று காலை அதாவது நேற்றுக்கு இரவுக்கு அப்புறம் மழை இல்லை அதாவது நேற்று பெய்த மழை தான் இன்று அதிகாலைக்கு அப்புறம் கணக்கெடுப்பு இன்றையில் வரும் மன்றைய மழைப்பிடிவு காலைக்கு பிறகு தான் தொடங்கியது அதனால் இன்றைய மழைப்பிடிப்பு நாளை தான் வரும் இன்றைக்கு காலைக்கு பிறகு மழைப்பொடிவு தீவிரமடைந்திருக்கிறது டெல்டாவில் அதுலேயும் டெல்டாவில் மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தை ஒட்டிய மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டிய கடலூர் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதி திருவாரூர் மாவட்டத்தோட நன்னிலம் குடவாசல் பகுதி திருவாரூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி கொல்லுமாங்குடி திருவாரூருக்கு வடக்கே உள்ள நன்னிலம் குடவாசல் போன்ற பகுதிகளெலாம் நல்ல மழைப்பொழிவு மன்னார்குடிக்கும் விட்டுவிட்டு கனமழை பதிவு அதே திருத்துறைப்பூண்டிக்கு திருத்துறை புண்டிக்கு வடக்கையும் நல்ல மழை பெய்யப்பட்டிருந்திருக்கிறது முத்துப்பேட்டை கூட நல்ல மழைப்பொடிவு ஆனால் வேதாரணயம் சுற்றுவட்டார பகுதி மட்டும் ஓரிரு முறை மட்டும் மழைப்பொடிந்து வானம் மேகம் சுழுந்து கருமேகம் சுழ்ந்து மேக ஓட்டத்துடன் இருக்கிறது தென் மாவட்டங்களிலையும் மழைப்பொடிவு தொடங்கி இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதி புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலையும் உள்ளே தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியிலேயும் மழை தான் ஆனால் தெற்கு பகுதி ஒப்பிடும்பொழுது வடக்கு பகுதி கூடுதல் மழை திருவாரூர் மாவட்டம் தெற்கை ஒப்பிடும்பொழுது வடக்கு கூடுதல் மழையாக இருக்கிறது இப்பொழுது சுழற்சியை பார்த்திங்கன்னா இலங்கைக்கு தெற்குப்புறம் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த தெற்கு புற சுழற்சி மிக மில்ல நகர்கிறது இப்பொழுது இந்த வானிலை அறிக்கையை பதிவு செய்து கொண்டிருக்கூடிய நேரத்தில் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் நல்ல மழை பொடுகிறது தஞ்சாவூர் வடக்கு நல்ல மழை பொடிந்து கொண்டிருக்கிறது பெரம்பலூர் அரியலூர் வரைக்கும் மழை இருக்கிறது திருச்சி மாவட்டம் வரைக்கும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டம்லாம் மழைப்பொழிவு அதேபோல் சிவகங்கை மாவட்டத்திலையும் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் மழை தொடங்கி தொடர் துரளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்படிப்பு மதுரை மாவட்டத்துக்கும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கும் முன்னேறி இருக்கிறது இப்பொழுது திண்டுக்கல் மற்றும் திருச்சி மாவட்டத்தோட வடக்கு பகுதி துறையூர் வரைக்கும் முன்னேறி இருக்கிறது முஸ்ரி துறையூர் திருச்சி மாவட்டம் திருச்சி மாநகரம் மணப்பாறை வரைக்கும் தற்பொழுது மழை முன்னேறி இருக்கிறது வாடிப்பட்டி மதுரை மாவட்ட பகுதிகள் மேலூர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழை முன்னேறி இருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்றால் அதாவது மழைப்பொழிவானது வரக்கூடிய மணி நேரங்களில் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் தீவிரமடை இருக்கிறது காற்று சுழற்சி இலங்கையின் தெற்கு பகுதியிலிருந்து விடைபெற்று அதாவது கடல் பகுதிக்கு வரும் அதாவது மன்னார் வளைகுடாவின் மன்னார் வளைகுடாவிற்கு தெற்கே உள்ள கடலுக்கு வரும் அப்புறம் குமரி முனைக்கு தெற்கே உள்ள குமரிக்கடல் பகுதிக்கு வரும் அடுத்தபடியாக அரபிக்கடல் குமரிக்கடலை சந்திக்கும் இடத்திற்கு வரக்கூடிய பதினெட்டாம் தேதி மாலைக்கு பிறகு சென்று விலகி செல்லும் அதனால் மழைப்படிவு இன்றைக்கு தான் பதினாறாம் தேதி தான் தொடங்கி இருக்கிறது பதினெட்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் அதன் அடிப்படையில் மழைப்பழிவு இன்றைக்கு பெய் பெய்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது கடலூரிலிருந்து கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதியிலிருந்து பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை இது தென் மாவட்டங்களுக்கு தீவிரமடையப் போகிறது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரக்கூடிய மணி நேரங்களில் கன மிக கனமழை பொய்வு வாய்ப்பு இருக்கிறது அதிகனமழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதியும் திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளிலையும் அதாவது ராதாபுரம் பகுதி திருச்செந்தூர் பகுதி தூத்துக்குடி தலைநகர் பகுதிகளெல்லாமே கன மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே எப்படி வென்றாலும் நடக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து சென்டிமீட்டர்லேருந்து அதுக்கு கூடுதலான மழைப்படிவும் இருக்கிறது என்பது தான் இந்த அறிக்கையில் குறைந்தபட்சம் பதினைந்து சென்டிமீட்டர் குறையாத மழைப்படிவு தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அந்த மழைப்படிவு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் நிறைய மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மழை மதியம் சற்று ஓய்ந்தார் போல் இருந்தாலும் மீண்டும் மாலையிலிருந்து தீவிரமடை இருக்கிறது மாலை மழைப்படிவு கடலூர் முதல் கடலூர் முதல் கன்னியாகுமரி வரை தீவிரமடைந்து காணப்படும் அதாவது புதுச்சேரிக்கும் இருக்கும் கடலூர் அதாவது நள்ளிரவு அதிகாலையில் மழை தொடரும் மழைப்படிப்பு பெரும்பாலும் மாலையில் விலகும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் மாலை கிழக்கு காற்று வருகை அதிகரித்திருக்கிறது அதாவது கோட்டை இந்திய பெண்கடலில் சுமத்ரா தீவருகை நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய காற்று சுழற்சியில் சுரண்டு கொண்டிருந்த காற்றும் இங்கே திரும்பி இருக்கிறது அதாவது அங்கே ஒரு நாற்பது சேதமும் அறுபது சதவீத காற்றும் இங்கே வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் கிழக்கு காற்றலை நீராவி காற்று இங்கே வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால மழைப்படிப்பு தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது ஆகவே கண்டிப்பாக மாலையில் விலகி மீண்டும் நாளை அதிகாலையில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மழை கடலோரமும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மட்டத்தோட தெற்கு பகுதி அதிலேருந்தால் மழை விழுப்புரம் மாவட்டம் தெற்கு இருந்த மழை வடக்கையும் இருந்தாலும் தூரல் சரளாக இருக்கலாம் வடக்கையும் இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் இருக்கும் நல்ல மழைனா கடலூர் மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்திலேருந்து தெற்கே தான் மழை இருக்கும் நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டத்திற்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் கரூர் மாவட்டத்திற்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் நீலகிரி மாவட்டத்திற்கும் மழை இருக்கும் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை விட திருப்பூர் கொஞ்சம் கூடுதலாகவும் திருப்பூரை விட திண்டுக்கலுக்கு கூடுதலாகவும் திண்டுக்கல்லை விட மதுரைக்கும் தேனிக்கும் கூடுதலாகவும் மதுரை தேனியை விட சிவகங்கை ராமநாதபுரத்துக்கு கூடுதலாகவும் சிவகங்கை ராமநாதபுரத்தை விட விருதுநகர் தூத்துக்குடிக்கு வடக்கு பகுதி தூத்துக்குடி வடக்கு பகுதி கூடுதலாகவும் விருதுநகர் தூத்துக்குடி வடக்கை விட தூத்துக்குடியோட மத்திய பகுதி மற்றும் தென் தே தேனி மாவட்டம் மற்றும் சாரி மன்னிக்கவும் தேனி விட விருதுநகர் கூடுதலாகவும் விருதுநகரை விட தென்காசி மாவட்டத்துக்கு கூடுதலாகவும் தென்காசியை விட தூத்துக்குடி வடக்கு மற்றும் விருதுநகர் மாவட்ட பகுதி கூடுதலாகவும் அதைவிட கூடுதலாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் மத்திய பகுதி கூடுதலாகவும் தூத்து திருநெல்வேலியோட தெற்கு பகுதிக்கும் அதாவது ராதாபுரம் பகுதிக்கும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிக்கும் தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதி அதாவது திருச்செந்தூர் போன்ற பகுதிகளுக்கு மிக கனமழை அதிகனமழை அதீத கனமழை பிடிவு தருகிறது மாஞ்சோலை நலமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் நிறைய மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்ட அணைகளை ஏற்கனவே நிரப்பி மீண்டும் ஒரு முறை தென் மாவட்ட அணைகளில் நிரப்ப இருக்கிறது தேனிக்கு தெற்கே நிறைய மழைப்பொடிவு சாதகம் இருக்கிறது இந்த நிகழ்வு நகர்வை பொறுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொடிவு அதிகரிக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது வரைக்கும் தேனிக்கு தெற்கே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழைப்பொடிவு தெரிகிறது அது அரபிக்கடலை நோக்கியும் அதாவது சற்று வடக்கு புறமாக மேற்கு நோக்கி நகர்வது அரபிக்கடலில் வடக்கு வடக்குப்புறமாக நகரவும் வாய்ப்பு இருக்கிறது நேரடியாக லட்சத்தீவிற்கும் தெற்கு புறமாக சென்றால் அது தென் அதாவது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மட்டும் நல்ல மழைப்பொடிவு கொடுக்கும் சற்று வடக்குப்புறம் வைத்து வரவும் வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி நீலகிரி மாவட்ட பகுதி மற்றும் திருப்பூர் மாவட்ட பகுதி ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் இன்றைய மழைப்பொழிவு டெல்டா மற்றும் தென் தமிழகம் நாளைய மழைப்பொழிவு தெற்கு டெல்டா மற்றும் நாளை மழைப்பிடிப்பும் டெல்டா மற்றும் தென் தமிழகம் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கும் இன்றைய மழைப்பிடிப்பையும் மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கும் தயவுசெய்து பொறுத்திருக்க கேட்டுக்கொள்கிறேன் மே மேற்கு மாவட்ட மக்கள் அதாவது இப்பொழுது இன்னும் இலங்கையில் தான் இருக்குது இலங்கையை விட்டு மன்னார் விளைவிடாவின் தெற்கு பகுதிக்கு வந்தால் தான் மழைப்பிடிவு மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகரிக்கும் அதைவிட குமரிக்கடலுக்கு தெற்கே வந்தால் தான் இன்னும் மேற்கு மாவட்டங்களுக்கு அதிகரிக்கும் அதைவிட கூடுதலாக லட்சத்தீவு பகுதி திருவனந்தபுரம் உள்ளிட்ட கேரள கடலோரத்திற்கு நெருங்கி வந்தால்தான் மழைப்பிடிப்பு மேலும் அதிகரிக்கும் ஆகவே மழைப்பிடிவு கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் மழை மழைப்பிடிவு இருக்கிறது ஆகவே டெல்டா மற்றும் தென் தமிழ்நாட்டின் கரையோரம் தொடங்கியிருக்கூடிய மழை தென் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளுக்கும் தென்கடலோர தென்கோடியில் உள்ள மாவட்ட பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி வரைக்கும் ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளுக்கும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுத்த பிறகு அது கோயம்புத்தூர் திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளைய மறுதினம் நாளை மழைப்பொடிவை கொடுக்கும் அதற்காக இன்றைக்கு மழை இல்லை என்று சொல்லவில்லை இன்றைக்கும் மழை உண்டு இன்றைக்கு மழைப்பொடிவு குறைவாக பெய்து குறைவான இடத்தில் பெய்து ஒதுக்கிவிட்டு சென்றாலும் திருப்தி கொடுக்காது என்று தான் இருக்கேன் ஏற்கனவே திருப்தி கொடுக்காது திருப்தி கொடுக்காவிட்டாலும் கவலைப்படாது பத்தொன்பதிலிருந்து அடுத்த நிகழ்வு வருகிறது அது வந்து இது வட இந்திய குளிரலையை திசை மாற்றி கொண்டு போய்விடும் அடுத்த நிகழ்வு வலுவாக இருக்கும் அதைவிட வலுவான நிகழ்வு மாத இறுதி நிகழ்வு என்று சொல்லியிருக்கிறேன் அது திண்டுக்கல் மற்றும் திருச்சி கரூர் மற்றும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களுக்கு நிறைய மழை பெடுவை கொடுப்பது மாத இறுதி நிகழ்வு என்பதையும் மீண்டும் மீண்டும் தெரிவிக்கிறேன் அதேபோல் நாமக்கல் சேலம் ஈரோடு மாவட்டத்திற்கும் நீலகிரி மாவட்டத்திற்கும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் இன்னும் வட உள் மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்கள் தென் மாநிலங்களுக்கே மழை பெழுவை கொடுக்கக்கூடியது மாத இறுதி நிகழ்வு என்பதையும் மாத இறுதி நாள்கள் நிகழ்வு அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொரு தேதிகளில் வரக்கூடிய நிகழ்வாகும் அதற்கு முன்பு மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் திருப்தி கொடுக்காது மேற்கு மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட மக்களுக்கு அணைகள் நிரம்பணும் குளம் நிரம்பணும் ஏரி நிரம்பணும் முழுமையாக நிரம்பி பிறகு தான் விவசாயம் தொடக்கணும் ஆகியனால அப்படிப்பட்ட சிக்கல் இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு அதை நிரப்பும் மழைப்பொழிவு இருக்கிறது என்று நம்பிக்கை கொள்ளுங்கள் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை மாலையில் தீவிரமடையும் இரவிலே ஓய்ந்து மீண்டும் அதிகாலையில் தொடங்கி காலையில் ஓய்ந்து மீண்டும் நாளை காலை பத்தரை மணியிலிருந்து தீவிரமடைந்து மீண்டும் நாளை முழுவதும் மழையை கொடுத்து நாளை இரவு சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் அது அடுத்த நாள் தெற்கு டெல்டாவில் தீவிரமாக இருக்கும் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை மழை தொடரும் பதினெட்டாம் தேதி தெற்கு டெல்டாவில் தீவிரமாகி பிறகு தென் மாவட்டங்களில் பதினெட்டாம் தேதி மாலையில் விளைபெறும் மழை பத்தொன்பதாம் தேதியும் தென்கோடி மாவட்டத்தில் தொடர வாய்ப்பு இருக்கிறது புதிய நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் மழைப்பொடிவை தொடக்கி பிறகு மடிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து மழைப்பொடிவை தொடக்கும் அடுத்தடுத்து நிகழ்வு இருக்கிறது மழைப்பொடிவு நிறைய இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள் ஜனவரி ஆறு வரை நிகழ்வு அடுத்தடுத்து இருக்கிறது இவையெல்லாம் ஒன்றிணைந்து ஒவ்வொரு நாள் இடைவெளி கொடுத்து வரிசையாக வந்து கொண்டு தான் இருக்கும் ஆகவே மழைப்பொழிவு ஒன்று ஒரு நிகழ்வால் கிடைக்காவிட்டாலும் அடுத்தடுத்த நிகழ்வு இருக்கிறது என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் முதல் கட்டத்தில் இன்றைக்கு வானிலை எச்சரிக்கை எங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை கனமழை அதீத கனமழை பொடி வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பகுதி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பகுதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் இம் அதீத கனமழைப்பொழிவு கனமழை அதிகனமழை பொழிவு வாய்ப்பு இருக்கிறது அதாவது ஒரு இருபத்தைந்து சென்டிமீட்டர் வரை கூட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்யலாம் ஒரே நேரத்தில் இல்லை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆகவே மழைப்பிடிவு இப்படி இன்றைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்கும் நாளை மறுநாளும் இருக்கும் என்பதனால் மழைப்பிடிவு மூன்று நாட்களுக்கு தென்கோடி மாவட்டத்திற்கும் தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்குமே மூன்று நாட்களுக்கு இருக்கிறது ஆனால் டெல்டா விட தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை திருச்சிக்கு தெற்கே மழை அதாவது திருச்சிக்கு தெற்கே நல்ல மழை இருக்கும் மதுரைக்கு தெற்கே மேலும் கூடுதலான மழைப்படிவு இருக்கும் தொண்டிக்கு தெற்கே மேலும் கூடுதல் மழை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் கன மிக கனமழைபடி வாய்ப்பு இருக்கிறது விருதுநகருக்கும் மிக கன மழை இருக்கிறது தொடர் மழையாக நாளையிலிருந்து பெய்ய தொடங்கும் நாளையிலிருந்து தொடர் மழையாக இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பொடிவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே நிறைய மழைப்பொடிவு இருக்கிறது விரிவான அறிக்கையில் மாலை சந்திப்போம் விரிவான அறிக்கையுடன் மாலை ஆழ்ந்த அறிக்கையில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி